அனைவருக்கும் வணக்கம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து தான் இந்த பதிவு. நேற்று இரவு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அல் ஹஹி என்ற ஒரு மருத்துவமனையின் மீது இனவெறி கொண்ட இந்த இஸ்ரேல் அரசு வான்வெடி தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் வந்து இங்கே கொலை செய்யப்பட்டிருக்காங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலு இன்றைக்கி பாலஸ்தீனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சிட்ருக்கு. வான்வெளியிலிருந்து தரைவழியிலிருந்து பல்வேறு தாக்குதலை இஸ்ரேல் அரசு செஞ்சிட்ருக்கு. குறிப்பாக பாஸ்பரஸ் தாக்குதல் அப்படிங்கிறதையும் செஞ்சுருக்கு. போர்க்குற்றத்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல் அரசு தொடர்ச்சியாக அந்த குற்றத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை கண்டித்து தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி மக்கள் தெருவில் இறங்கி இஸ்ரேல் அரசை கண்டித்து, இந்த இனவெறி அரசை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டங்களை இன்றைக்கி கட்டி அமைச்சிட்ருக்காங்க. இஸ்ரேலே போரை நிறுத்து அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உழைக்கும் மக்களுக்கான குரலாக இன்றைக்கி மாறி நிற்கிது. பாலஸ்தீன மக்களை ஆதரிப்போம், பாலஸ்தீன விடுதலை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உழைக்கும் மக்கள் அனைவரும் இன்றைக்கி தெருவில் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன அரசு அறிவிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 3500 பேர் இன்றைக்கி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தால். 12500 பேர் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தாக்குதல்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கிடையாது. பல்வேறு தாக்குதலை தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த அரசினுடைய கோரிக்கையாக நிற்கு, மக்களுடைய கோரிக்கையாகவும் இன்றைக்கி மாறி நிற்கிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனத்தினுடைய அம்பாசிடர் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி அவசியம், சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு. எந்த அடிப்படையில் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து எவாக்குவேட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கியிருக்காரு. அப்போது மருத்துவமனை மீது நடத்தக்கூடிய தாக்குதல் என்பதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு தான் இன்றைக்கி இஸ்ரேல் நடத்திருக்கு அப்படிங்கிறத அவர் அம்பலப்படுத்தியிருக்காரு. அதற்கான ஆதாரத்தை ஐநாவில் இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு போர் குற்றவாளி, இஸ்ரேலே இன்றைக்கி உலகமே வந்து உங்களை பார்த்து சொல்லுது போரை நிறுத்து அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் குண்டு போடைய அவசியம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண உழைக்கும் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மீதான இந்த தாக்குதல் என்பது அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்ற இந்த யூத இனவெறி கும்பல் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு திட்டமிட்ட போர், இதை உடனே நிறுத்து அப்படிங்கிறத நம்முடைய முழக்கமாக இன்றைக்கி மாறி நிற்கிது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலே போரை நிறுத்து அப்படிங்கிற போராட்டத்தை இன்றைக்கி இந்தியாவிலையும் நம்ம தொடங்கியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் போராடிருக்காங்க. இந்த போராட்டம் தொடர வேண்டும். எல்லா கல்லூரிகளையும், மாணவர்களும், இளைஞர்களும், இன்றைக்கி பெண்கள், எல்லா தரப்பை சார்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் அனைவரும் இந்த போருக்கு எதிரான தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக சொல்கிறோம். இஸ்ரேலே போரை நிறுத்து என்று இந்த போராட்டம் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.